ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் அக்டோபர் 2021 ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு மாதத்துலேயும் நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ராசினா அமைப்பிலையும் ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் நீங்கள் பலன்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த வருஷத்தில் வரக்கூடிய பின்பகுதியில் வரக்கூடிய இந்த மாதமானது நிறைய விஷயங்களில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கறதா இருக்குது. இது எல்லா எண்காரர்களுக்கும் பொருந்தும். இது என்ன இந்த மாதம் மட்டும் இது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குருவினுடைய பெயர்ச்சி, இந்த குருவுடைய பெயர்ச்சி பற்றி எண்கணித ரீதியாக ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த பெயர்ச்சி வந்து நிறைய பேருக்கு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய வகையில் வந்துருச்சு. ஆல்ரெடி சில பேர் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க லைஃப்பில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் ஒரு சில பேருக்கு இவ்வளோ நாள் நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு எனக்கு வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது சார் அப்படின்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. அதுவுமே கொஞ்ச நாளில் மாறப்போகுது. ஒரு 60 days டயத்தில் மறுபடியும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த அளவுக்கு பெரும்பாலானவர்களுக்கு நற்பலன்களாகவே இருக்க போகுது. ஸோ இந்த பதிவை வந்து முழுமையாக கேட்டு முடிங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பதற்கான ஒரு சில குறிப்புகள் நான் வந்து சொல்கிறதா இருக்கேன், அதை பார்த்து பயனடையுங்கள். ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும், ராகு உங்கள் ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருக்கோ அந்த ராசியின் அமைப்பையாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த அக்டோபர் 2021 பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். இந்த அக்டோபர் 2021 ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாகவே இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1/10/2021 இதனுடைய கூட்டுத்தொகை கேதுவின் ஆதிக்கத்தில் தான் வருது. இது நான்கினுடைய இன்னொரு பகுதி. 4 தலைன்னா 7 வால் அவ்வளோதான். இன்னும் சொல்லப்போனால் குருவுடைய பரிபூர்ண கடாட்சம் அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து நிறைய பேருக்கு கிடைக்குது. அதில் உங்களுக்குமே இது வந்து சுபத்தன்மைகளை அதிகப்படுத்தக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து பழைய விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இப்போ இந்த விஷயத்தை செய்யலாமா, மேற்கொண்டு முன்னேறலாமா, அல்லது பாதியிலேயே அந்த எடுத்த காரியத்தை நிறுத்திடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து பாதியிலேயே நின்று போயிருந்துச்சுன்னா அதை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் தயங்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். அதே போல் ஒரு உத்தியோக மாற்றம் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும். அது ஆனால் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டோடு கிடைக்கும், உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்தியோடு அது உருவாகும். ஆனால் இப்போ நீங்கள் இந்த ஒரு குறைந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோல்டன் பீரியடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இது ரொம்ப நாளைக்கு இருக்காது. இந்த குருவோடைய இந்த பார்வை பலன்கள்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள், 60-65 நாட்கள் தான் இருக்க போது. அதில் இந்த அக்டோபர் மாதமும் வந்துடுது. இது ஒரு சூப்பரான ஒரு குருவோடைய பரிபூர்ண கிரேஸை பெறுவதற்காக, அந்த அருளாசிகளை பெறுவதற்கான ஒரு நல்ல ஒரு மாதம். அதே போல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் படிக்கிற பசங்களாகட்டும், காலேஜ் போயிட்டு இருக்கிற பசங்களாகட்டும், இப்போ எல்லாமே இன்ஸ்டியூட்ஸ்லாம் ரீஓப்பன் ஆகிடுச்சு ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கெல்லாம். உங்களுக்கு வந்து அந்த ஃபோக்கஸுங்கிறது மறுபடியும் ரீகெயின் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே நல்ல சேஞ்சஸ் தெரியும். இவ்வளோ நாள் வந்து படிப்பின் மேலே பெரியதாக ஈடுபாடு இல்லாதவங்களுக்கு கூட இப்போ வந்து அந்த ஒரு இடையில ஒரு பிரேக், பெரிய பிரேக் விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் உங்கள் இன்ஸ்டியூட்ஸ்க்கு போகும்போது ஒரு ஆர்வம் வருவதை நீங்களே உணர்வீங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷனையும் பெற்றுத்தரும், நல்ல பேரை பெற்றுத்தரும். அதே போல் பெண்மணிகளுக்கு அவங்க விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் அப்படிங்கிறது நிறையவே கிடைக்க போகுதுங்க. ரொம்ப சந்தோஷத்தில் மனம் துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் ஏற்படும். இந்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்லாம் வந்து ரொம்ப அனுகூலமாக அமையப்போகுது. அதில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி உங்களுக்கான புதிய விஷயங்களை துவக்குவதற்கான ஒரு நல்ல தேதியாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அன்றைய தேதியே உங்களுக்கு பண வரவுக்கான நாளாகவும் அமையும். 1ஆம் தேதி மட்டுமல்ல 2ஆம் தேதியுமே பண வரவுக்கான ஒரு நல்ல நாளாக முதல் வாரத்தில் உங்களுக்கு அமையப்போகுது. பிரார்த்தனை பலத்தால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறுவது அப்படிங்கிறது 4ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் நடைபெறும். ஸோ இந்த 4ஆம் தேதி 7ஆம் தேதியெல்லாம் முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு செல்வது அல்லது வீட்டிலேயே ஒரு தியானத்தில் ஈடுபடுவது, இது எல்லாமே உங்களுடைய பிரார்த்தனை பலத்தை கூட்டி உங்களுக்கான நற்பலன்களை கண்டிப்பாக பெற்றுத்தரும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்களை அதிகப்படுத்தி தரக்கூடிய, அதாவது புதிய தூக்கங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரக்கூடிய தேதியாக அது அமைதுங்க.
அதே போல 13ஆம் தேதி பிரார்த்தனையால் உங்களுக்கான நல்ல ஒரு அனுகூல தன்மைகள் உருவாகக்கூடிய தேதியாக அது அமையுது. 3ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி உங்களுக்கான ஆஸ்பிஷியஸ் டே, புதிய விஷயங்களை துவக்குவதற்கான நாளாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அதே போல பண வருவாய்க்கான நாளாகவும் அந்த 15ஆம் தேதி அமையுது. அன்றைய தினம் நீங்க வந்து குடும்பத்தோட வழிபாடு பண்ணாலும் அது பலிக்கும், ஏன்னா தெய்வ அனுகூலம் மிகுந்த நாள் அது. அதே போல 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி 27ஆம் தேதி இந்த இரண்டு தேதிகளையும் ஏதேனும் ஒரு விஷயம் ரொம்ப நாளாக ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு விஷயத்தை வாங்கணும்னு நினச்சி அது மிஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இந்த தேதியில் அதை நீங்கள் செய்யுங்க, ரொம்ப ஃபேவரபுளாக அமையும், உங்களுக்கும் அது சந்தோஷத்தை கண்டிப்பாக பரிசீலிக்கும். அதே போல் இந்த 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு தேதி அது. 24ஆம் தேதி நீங்கள் தெய்வ அனுகூலமும் கூடக்கூடிய ஒரு நாள். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப நாளாக திட்டமிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தடை இல்லாத காலத்தில் அல்லது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் மிகுந்த நாட்களில் நீங்கள் குடும்பத்தோடு நீங்கள் போகிறதுக்கு முயற்சி எடுங்க. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எந்தவித தடைகளும் இல்லாமல் அழகாக போய் சாமி கும்பிட்டு வரலாம், உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு இந்த 4ஆவது வாரத்தை பொறுத்த அளவுக்கு 24ஆம் தேதி வருது. குறிப்பாக இந்த மாதத்தில் குருவுடைய பரிபூரண அனுகூலம் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது எல்லா மாதத்திலையும் கிடைத்திராது, இது ஒரு ஷார்ட் டேர்மில் வரக்கூடிய குருவுடைய அனுகூலங்களை அதிகப்படுத்தி தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மகான் சாய்பாபா மாதிரியான ஆலயத்திற்கு சென்று நீங்கள் பூஜையெல்லாம் கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது, போய் ஒரு நன்றி செலுத்துவதன் விதமாக வணங்கிட்டு மட்டும் வாங்க, நிறைய நல்லது நடக்கும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுடைய பிறந்த தேதி அமைப்பிற்கும் உங்களுடைய பிறந்த தேதியின் ராசியின் அமைப்பிற்கும் அதற்குண்டான அக்டோபர் 2021 பொது பலன்கள். இதில் உங்களுடைய பெயர் என்னன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்மந்தப்படும், உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு என்னன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்மந்தப்படும். ஸோ இந்த எண்களின் அடிப்படையிலும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். இதை நான் வந்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே நான் பிரத்யேகமாக உங்களுக்கான பொது பலன்கள் கொடுக்கறதா இருக்கேன். என்ன விதமான பொது பலன்கள்ங்கிறதையும் தெளிவாக கவனமாக கேட்டுக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் அதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கான பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்துகிற மாதிரி அமைஞ்சிருக்கா? அதே மாதிரி உங்கள் பிறந்த தேதியின் தன்மை என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மை என்ன, இதை பற்றி ஒரு புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான முதல் பகுதியாக என்னுடைய பொது பலன்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இது எப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்டேஷனுக்கு போகிற மாதிரி தான், நீங்கள் நோய் இருக்குனாலும் இல்லைன்னாலும் ஃபஸ்ட்டு கன்சல்டேஷனுக்கு நீங்கள் அவர்கிட்ட ஃபீஸ் கொடுத்துட்டு தானே வெளில வருவீங்க. அது மாதிரி நான் எதுவும் சார்ஜ் பண்ண போகிறதில்ல. உங்களை பொறுத்த அளவுக்கு உங்கள் பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணியிருக்க எனக்கு அனுப்பணும். உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்கள் பிறந்த தேதியோடு அனுப்பணும். நிறைய பேர் வந்து பேரை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெல்லிங்கோடு அனுப்பிச்சிட்டு நான் பலன்கள் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஸ்பெல்லிங்கோட பேர் அனுப்புகிறாங்க. தயவுசெய்து அது மாதிரி அனுப்பாதீங்க. நீங்கள் முதல் தடவை அனுப்பும்போதே உங்களுக்கான சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாக்டான ஸ்பெல்லிங் போட்டு அனுப்புங்க. இந்த நேரம் கருதி என்னால் நிறைய பேருக்கு கொடுக்க முடியாமல் மிஸ் ஆகுது, அதனால் முடிந்தவரை அது போன்ற ஒரு ரிப்பீட்டட் மெசேஜஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு முறை மட்டும் உங்களுடைய பிறந்த தேதி, சரியான பிறந்த தேதி, சரியான பெயர் இனிஷியலோட எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கான பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.